லெபனான் மீதான ஆக்கிரமிப்பு தொடர்பான இஸ்ரேலோட பிளானுக்கு அமெரிக்காவானது அனுமதியை கொடுக்கல என்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் போர்ஷனுடைய தலைவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், காசா பகுதியில் செய்கின்ற போரை லெபனானுக்கு எதிரான போராக மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கும் என்றும் அவர் சொல்லியிருக்கார். இதனை கான் நியூஸ் ஆனது செய்திகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் இருந்தே அதாவது லெபனானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறார்கள், பட் அதற்கு அமெரிக்காவானது அனுமதியை கொடுக்கல என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியுது. ஏனென்றால் இப்போது இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. அண்ட் உலக நாடுகளை அமெரிக்காவால் சமாளிக்க முடியல. ஏனென்றால் அந்த அளவுக்கு இஸ்ரேல் காசா பகுதியில் நிறைய கொடூரங்களையும் நிறைய போர்க்குற்றங்களையும் நிறைய இனப்படுகொலையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் லெபனானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து லெபனான் மீது தரவழியான படியிருப்பை இஸ்ரேல் செய்து அங்கு நிறைய போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற செயல்களிலும் இஸ்ரேல் ஈடுபட்டார்கள் என்றால் அப்போது உலக நாடுகளை அமெரிக்காவால் சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதல் கொண்டு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துவார்கள். இதனால் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவும் இந்த போருக்கு குதிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதனால் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். இதனால் தான் லெபனானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபடுவதற்கான பிளானுக்கு அமெரிக்காவானது அனுமதியை கொடுக்க வேண்டும் நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் காசா போரே இப்போது மிகப்பெரிய ஒரு போராக போய்கொண்டிருக்கு. இப்படி இருக்கையில் இஸ்ரேல் லெபனான் போரானது ஆரம்பித்தது என்றால் அது மிகப்பெரிய இழப்புகளை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும். முக்கியமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஏற்படுத்தும் என்பதுதான் இது உண்மையாக இருக்கு. அமெரிக்காவோட போர்க்கப்பல் செங்கடலில் இருந்து வெளியேறின பிறகு அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு சர்வீஸ் பண்ணி கொண்டிருந்தார்களோ அதே மாதிரியே சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுக்கு சர்வீஸ் பண்ண சொல்லி அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு ஆர்டரை போட்டிருக்கிறார்கள். அதனைக்கேண்டு சவுதி அரேபியாவானது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் தகுந்த பதிலடியை சவுதி அரேபியாவுக்கு எதிராக கொடுப்போம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட பேச்சு கேட்டு சவுதி அரேபியா செய்யப்பட வேண்டாம் என்று நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு கடுமையான வார்னிங்கை கொடுக்கிறோம் என்று நபர்களை ஈடுபடுகிறார்கள். பதிலாக இஸ்ரேலை முழுமையாக சவுதி அரேபியா அங்கீகரிக்கப் போறார்கள் என்பதும் இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரபா குரோசிங்கை மறுபடியும் ஓபன் பண்றதுக்காண்டி இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் பாலஸ்தீனத்தினுடைய அதிகாரிகள் ரகசியமான மீட்டிங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ரபா குரோசிங்கின் வழியாகத்தான் காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளானது வந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கையில் இஸ்ரேல் ரபா குரோசிங்கை தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டு ரபா குரோசிங்கின் வழியாக காசா பகுதிக்கு வருகின்ற மனிதாபிமான உதவிகளை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். இப்படி இருக்கிறது தான் அதனை மீண்டும் ஓபன் செய்வதற்காண்டி இந்த மூன்று நாடுகளோட அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பட் இந்த பேச்சுவார்த்தையானது வெற்றி அளித்ததா என்பதை நாங்கள் வைப்பண்ணித்தான் பார்க்க வேண்டும். வருகின்ற 2-3 மாதங்கள் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலப்பகுதியாக இருக்கப்போது என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஏனென்றால் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற மிலிட்டரி ஈடு பக்கச்சு லேட் ஆகி கொண்டிருக்கு. அண்ட் அமெரிக்கா புதிய மிலிட்டரி ஈடு பக்கச்சை உக்ரைனுக்கு கொடுக்க போறதில்லை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷனானது இடம்பெற இருக்கிறபடியால் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் உக்ரைனுக்கான எந்த ஒரு மிலிட்டரி ஈடு பக்கச்சையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது.
என்றது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டார் என்றால் உக்ரைனுக்கு தொடர்ந்து மிலிட்டரி ஈடுபகிச்சை கொடுக்க மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கார். அதாவது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதனை சொல்லியிருக்கார். இதனால் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷனான தினம்பெறும் வரை மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் உக்ரைனுக்கான எந்த ஒரு மிலிட்டரி ஈடுபகிச்சையும் அமெரிக்கா தரப்பிலிருந்து கொடுக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட ராணுவத்தால் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியல. அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கவுண்டர் ஒபென்சையும் உக்ரைனால் செய்ய முடியல. இப்படி இருக்கையில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஒபென்சிவ் தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போது செய்கின்ற தாக்குதலையும் விட மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் வருகின்ற 2-3 மாதங்கள் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலப்பகுதியாக இருக்க போகுது என்று செய்தியிலானது வெளியே வந்திருக்கு. அமெரிக்கா ரிப்பப்ளிகன்ஸோட துணை பிரசிடென்ட் கேண்டிடேட் அமைதியின் பக்கம் நிற்கிறார். அவர் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை நிப்பாட்டுவதன் மூலம் அமைதியை ஏற்படுத்துவதற்கு முற்பட்டுக் கொண்டிருக்கார் என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். ஏனென்றால் அமெரிக்காவோட ரிப்பப்ளிகன்ஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷனில் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை நிறுத்தி விடுவோம். உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்கிறதால எந்த ஒரு பிரயோசனமும் அமெரிக்கா ஏற்பட போகிறது இல்லை. ஆகவே நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதனால தான் அமெரிக்காவோட ரிப்பப்ளிகன்ஸ் ஆக இருக்கட்டும், அமெரிக்காவோட ரிப்பப்ளிகன்ஸ் துணை பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அவர்கள் அமைதியின் பக்கம் நிற்கிறார்கள் என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். ஆகவே உக்ரைனோட முடிவானது நினைக்க கொண்டிருக்க என்பது மட்டும் இதிலிருந்து தெளிவாக தெரியுது. அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்தினார்கள் என்றால் ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்துவார்கள். நேட்டோ நாடுகளும் மேற்குழு நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்துவார்கள். இதனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய தோல்வியிலும் ஏற்படும். ஆகவே உக்ரைனோட முடிவானது நெருங்கி விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. சீனா அட்வான்ஸ் செமி கண்டக்டர் டெக்னாலஜி அக்சஸ் பண்ணுவதற்கு நெதர்லாந்து மற்றும் ஜப்பானோட கம்பெனிகள் சீனாவுக்கு உதவி செய்கிறபடியால் அவர்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவதை பற்றி பைடன் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று புளும்பர்க் ஆனது செய்தியில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பைடனோட அரசாங்கம் தரப்பில் இருந்து சீனாக்கு எந்த ஒரு நாடுகளுமே செமி கண்டக்டர் டெக்னாலஜியை கொடுக்கக்கூடாது, அதுக்கான டெக்னாலஜி அக்சஸ் பண்ணுவதற்கான அனுமதியும் கொடுக்கக்கூடாது. அதையும் அமெரிக்காட்ட இருந்து அட்வான்ஸான சிப்புகளை இறக்குமதி செய்கின்ற நாடுகளாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்கா கேற்றுமதி செய்கின்ற நாடுகளாக இருக்கட்டும், எந்த நாடுகளுமே இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை சீனா அக்சஸ் பண்ணுவதற்கான அனுமதியை கொடுக்கக்கூடாது. சீனாக்கு எந்த விதமான சிப்புகளையும் ஏற்றுமதி செய்யக்கூடாது. அப்படி ஏற்றுமதி செய்தார்கள் என்றால் சிப்புகளை இறக்குமதி செய்வதாக இருக்கட்டும் அல்லது அந்த நாடுகளுக்கு சிப்புகளை ஏற்றுமதி செய்வதாக இருக்கட்டும், அதில் அமெரிக்காவானது ஈடுபட மாட்டோம், அவர்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவோம் என்று கடுமையான ஒரு மிரட்டலை கொடுத்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் அந்த மிரட்டலை தாண்டி ஜப்பான் மற்றும் நெதர்லாந்தில் இருக்கிற கம்பெனிகள் சீனா இப்படி இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை அக்சஸ் பண்ணுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு சீனாக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் ஜப்பான் மற்றும் நெதர்லாந்தினுடைய கம்பெனிகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவதற்கான ஆலோசனையில் ஜோ பைடன் அவர்கள் ஈடுபட்டிருக்கார். பட் ஜப்பான் நெதர்லாந்து போன்ற நாடுகள் அமெரிக்காவோட நல்ல ஒரு உறவை பேணுகின்றபடியால் இப்படி அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டார்கள் என்றால் இந்த நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் மிகப்பெரிய ஒரு விரிசலானது ஏற்படும். ஆகவே ஜோ பைடன் அவர்கள் என்ன செய்ய போறார் என்பதை நாங்கள் விற்பனைத்தான் பார்க்க வேண்டும். அமெரிக்கா உடனான ஆயுத உற்பத்தி கண்ட்ரோல் தொடர்பான பேச்சுவார்த்தையை சஸ்பெண்ட் பண்றோம் என்று சீனா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சீனா முடிவில் எடுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்கா தொடர்ந்து தைவானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்காங்க. அண்ட் கடந்த ஒரு சில மாதங்களாக சீனாக்கு எதிரான ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அமெரிக்கா தொடர்ந்து சீனாக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறபடியாக தான் சீனா இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று சீனாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். ஆகவே அமெரிக்காக்கும் சீனாக்கும் இடையிலான உறவுல மிகப்பெரிய விரிசலானது ஏற்பட்டிருக்கு என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியுது. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்திகள் இவ்வளவுதான். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.